மக்களே வெல்கம் டு அவர் சேனல். நம்மளுடைய சர்வரில் இந்த மாதம் ஒரு மெகா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து வரப்போகுது, லக்கி வீல். அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்து நம்மளுடைய சர்வரில் எல்லாருக்குமே ஃப்ரீயாக வெப்பன் ராயல் வவுச்சர், இன்குபேட்டர் வவுச்சர்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, முதல்ல நம்மளுடைய சர்வரில் இன்னைக்கு புதுசாக என்னென்ன அப்டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல்ல இப்போ பார்த்தலாம். அதுக்கப்புறம் நம்ம அப்கமிங் அப்டேட்ஸ் பற்றி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சர்வருக்கு வந்திருக்கக்கூடிய மெயினான அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபேரட் வீல் வந்து கொடுத்துருக்காங்க, பிடிஎஸோட ஃபேரட் வீல். இந்த ஃபேரட் வீலில் நமக்கு மெயினாக அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ரிவார்டு என்ன அப்படின்னா, இப்போ போட்டுட்ருக்காங்க இல்லையா அந்த எமோட்டு, அதுக்கப்புறம் வந்து பிடிஎஸ் கிறிஸ்டல் ஒன்று வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஈவெண்ட்டில் இந்த கிறிஸ்டல் அண்ட் இந்த எமோட்டை வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட் வந்து செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1100 டைமண்ட் இருந்தது அப்படின்னா போதும், இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த எமோட்டே இல்லைனா வந்து கிறிஸ்டல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 550 டைமண்ட் இருந்தால் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை வந்து எடுத்துட முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நமக்கு அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய மெயினான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் யார் யாரெல்லாம் வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இதை எடுத்திருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். எமோட்டோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் பிடிஎஸ் கிறிஸ்டலை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா அந்த கிறிஸ்டல் இருந்தால் தான் நம்ம உள்ளே போயிட்டு ஸ்பின் பண்ண முடியும். ஸோ ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பண்டல் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்டல் அது. அண்ட் இந்த எமோட்டோ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணி இந்த எமோட்டோ வந்து எடுத்திருக்கீங்க, எமோட்டோ பார்க்கறது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, கலெக்ஷனுக்கு வேணால் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 நாள் நம்ம வந்து போடுவோம், அதுக்கப்புறம்லாம் வந்து போட மாட்டோம். ஸோ என்ன தான் இவங்க கலர் கலராக வந்து கொடுத்தாலும் சரி, நம்மளாம் வந்து இதுக்காக வந்து டைமண்ட் வந்து பெருசாக வந்து செலவு பண்ண போகிறது கிடையாது. ஏதாவது ரொம்ப கம்மியான டைமண்ட் கொடுத்தாங்கன்னா வேணால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1100 டைமண்ட் வந்து செலவு பண்ணுற அளவுக்குலாம் இப்போதைக்கு வசதி இல்லாமல் இருக்கிறோம், ஓகேங்களா? சரி கைஸ், இதுதான் நமக்கு வந்திருக்கக்கூடிய மெயினான அப்டேட்டு. சரி, அடுத்து நம்மளுடைய சர்வர்லேயே வந்து இன்னும் ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டில் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து வெப்பன் ரயில் வவுச்சர், இன்குபேட்டர் வவுச்சர்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல கேலண்டரில் பார்த்தீங்கன்னா பாப்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குமா அந்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு பேப்பர் ஏரோஃபிலிம் கொடுப்பானுங்க. அந்த பேப்பர் ஏர்ப்ளைனை வச்சு நம்ம ஹார்ட்டை வந்து உடைக்கணுமா, நிறைய ஹார்ட் கொடுப்பானு போல. அந்த ஹார்ட் எல்லாத்தையுமே உடைச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்களா. சரி, என்ன அப்படின்றத ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்குது. கீழே பாருங்களேன், ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போயிடலாம். நமக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத அந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து 100K ஹார்ட்டை வந்து உடைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பெட்டு ஃபுட்டு வந்து 3 தராங்களாம். 200K, 300K, 450K, 600K அப்படின்னு உடைச்சோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு 4.8K வந்து உடைச்சி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஹார்ட்லாம் எப்படி உடைக்கிறது அப்படின்றதே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து ரவுண்ட் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒன்று வந்து கொடுத்துருக்குறானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஹார்ட்டு அண்ட் 25,000 ஹார்ட்டு, 40,000 ஹார்ட்டு, ஓகேங்களா? 10K 10,000 தான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்ன ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் வந்து போட்டிருக்காங்க. சரி, இந்த ரிவார்டை எப்படி கிளைம் பண்ணுறது, நான் வந்து உங்களுக்கு ஹார்ட்டை உடைச்சி இதில் ஏதாவது ஒரு ரிவார்டு வந்து இப்போ கிளைம் பண்ணி காமிக்கிறேன், ரொம்ப ஈஸியான ஒன்று தான். சரி, இப்போ அந்த ஹார்ட்டை வந்து நீங்கள் உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து தேவை. அந்த சான்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு 4 சான்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் பண்ணுறது மூலமாக ஒன்று கொடுப்பாங்க, ஒரு கேமை ப்ளே பண்ணுறது மூலமாக ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க, பிஆர் ரேங்கடு மேட்ச் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு சான்ஸ், 6 எனிமி நீங்கள் சாவடிச்சிங்கன்னா ஒரு சான்ஸ், ஓகேங்களா? இப்போ என்கிட்ட 2 சான்ஸ் இருக்குது, அதனால் நான் ஸ்டார்ட் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்களும் சான்ஸை வந்து கிரியேட் பண்ணி, அதாவது கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 3 ஆப்ஷன் இருக்கும், இதில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கடைசியாக செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து கொடுப்பாங்க, பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா முதல்ல இருக்கிறத ப்ளே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அது ஈஸியாக இருந்துச்சுன்னா கடைசியாக இருக்கிறத ப்ளே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தருவாங்க. இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு பேப்பர் ஏர்ப்ளைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் வந்து மேலே போயிட்டே இருக்கும். அப்படி மேலே போகும்போது இந்த இடத்துல பக்கத்தில் கிளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஹார்ட்டை வந்து உடச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உடைக்காமல் 3 டைம் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. அதனால் ஒரு ஆட்டை கூட நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி உடச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி உடச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சைடில் பாருங்கள், உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இந்த சின்ன கேமே, ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து 100K எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு இருக்குது. அண்ட் இதில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 40K வரைக்கும் நீங்கள் எடுக்கணும், ஓகேங்களா? 10K வந்து உங்களுக்கு கன் பாக்ஸ் தராங்க, 25K வந்து உங்களுக்கு வந்து வெப்பன் ராயல் வவுச்சர் வந்து தராங்க. ஸோ இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த கேமை வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருந்தேன், 18,000K வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து சின்ன ரிவார்டு கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே மொக்க ரிவார்டு தான். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு மெயினான ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸ்டோருக்குள்ளே போனோம் அப்படின்னா ரவுண்ட் ரிவார்டில் வந்து 10K உனக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. பாருங்கள், 10K வந்து எனக்கு வந்து ஒரு AK கன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னா 25K உங்களுக்கு வந்து வெப்பன் ராயல் வவுச்சர் தருவாங்க, 40K வந்து இன்குபேட்டர் வவுச்சர் வந்து தருவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 hourலேயே இதை வந்து நம்ம முடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து வெப்பன் ராயல் வவுச்சர், இன்குபேட்டர் வவுச்சர்லாம் வந்து தருவாங்க.
வாங்க ட்ரை பண்ணி பாருங்க கைஸ் இப்போதைக்கு நம்மளுடைய சர்வர்ல இந்த ஈவெண்ட் வந்து கரண்ட்ல இருக்கு 15ஆம் தேதியில அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிடும் சரி இப்போ நம்மளுடைய சர்வருக்கு வர இருக்கக்கூடிய அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்தலாம் நம்மளுடைய சர்வருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மெயினான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் வேர்ல்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான ஈவெண்ட்டுக்கான அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்போதைக்கு நமக்கு லீக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க இதுதான் அடுத்து வரக்கூடிய ஃப்ரீ ஃபயர் வேர்ல்ட் சீரிஸ்க்கான அந்த ஈவெண்ட்டு ஒரு மெகா ஈவெண்ட்டு இதில் எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டோட பேஜ் வந்து நமக்கு இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு கப்பு மாதிரி வச்சுருக்காங்க அண்ட் சைட்ல வந்து நிறைய ஐட்டம் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் என்னதான் இதுல கொடுத்ததுனால என்னென்ன ரிவார்ட்ஸ் வருது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெளிவா வந்து கொடுக்கல ஆனால் கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அது எப்போ அப்படின்றது டேட்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் ஃப்ரீ ஃபயர் வேர்ல்ட் சீரிஸ்ல என்னென்ன மாதிரியான ரிவார்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தேன் அதை நீங்க வேணா போயிட்டு செக் பண்ணி பாருங்க கைஸ் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோவில் நான் என்னென்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் வேர்ல்ட் சீரிஸ்க்கு வருது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் இது வந்ததுக்கு அப்புறம் இதுல என்னென்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் ஓகேங்களா சரி கைஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபன்னான ஒரு மேட்ச் வந்து இருக்காது என்ன அப்படின்னா நம்ம அன்லிமிட்டடாக வந்து ஸ்கைலரு அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் ஸ்கில்லை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இங்கே பாருங்க நான் ஸ்கைலர் வச்சிருக்கேன் அதை அன்லிமிட்டடாக வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கைலர் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கேரக்டர் வேணாலும் சரி ஆக்டிவ் ஸ்கில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ண முடியும் க்ரோனோவை கூட நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லா மேட்ச்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது இதை வந்து நம்ம அந்த கிராஃப்ட் லேண்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து மேப் எடிட்டரில் போயிட்டு நம்ம செட் பண்ணிக்க முடியும் ப்ரீசெட்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜென்ரல்ன்ட்டு அதுக்குள்ளே கீழே வாங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கில் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து ஜீரோ பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் ஜீரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு இப்போ அப்லோட் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த மேப்பில் நீங்கள் போயிட்டு ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக வந்து நம்ம ஆக்டிவ் ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யோசிச்சு பாருங்கள் வெறித்தனமாக இருக்கும் இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபன்னுக்காக தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்கைலெல்லாம் அன்லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ரூம் மேட்ச் வந்து கிரியேட் பண்ணி அன்லிமிட்டட் ஸ்கைலர் ஆக்டிவ் ஸ்கில்ல இருக்க மாதிரியான மேட்ச் வச்சு நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா வெறித்தனமாக இருக்கும் ஒரு நல்ல ஃபன் கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் ஓகேங்களா சரி மக்களை அடுத்து நம்மளுடைய சர்வருக்கு வந்து 10ஆம் தேதி லக்கி வில் ஈவெண்ட் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த லக்கி வில் ஈவெண்ட்டில் வந்து நமக்கு வரக்கூடிய ரிவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பிடிஎஸ் கிறிஸ்டல் ஒன்று வருது அதுக்கப்புறம் எமோட்ஸு அண்ட் பண்டில் இதுதான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இவனுங்க வந்து கண்டிப்பாக நம்ம எலைட் பாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் எலைட் பாஸ் இந்த டைம் வந்து கொடுக்கல ஏன் அப்படின்றது எனக்கு தெரியலை ஸோ எலைட் பாஸ் வந்து ஒரு 2 மாதமாக நமக்கு டிஸ்கவுண்ட்லேயும் வரல இந்த ஈவெண்ட்டில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருந்தோம் ஆனால் இந்த ஈவெண்ட்லேயும் வந்து கொடுக்கல இவனுங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சர்வருக்கு வரும்போது அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து தெரியல இப்போதைக்கு இது ஃபாரின் சர்வரில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் சர்வருக்குலாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் என்னன்னு தெரியல கைஸ் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து எலைட் பாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எலைட் பாஸ் இதில் வந்து அப்டேட் பண்ணல சரி நம்மளுடைய சர்வருக்கு வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம் மோஸ்ட்லி இப்போ காமிச்சு இல்லையா அந்த ரிவார்ட்ஸ் தான் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதில் ஆனால் எலைட் பாஸ் வந்து கிடையாது கைஸ் ரொம்பவே சேடான ஒரு விஷயம் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எலைட் பாஸ் இவங்க கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாங்க ஆல்ரெடி வந்து எல்லாத்தையுமே பிடிக்கணும் விட்டாங்க எலைட் பாஸும் வந்து கொடுக்க மாட்டாங்க 2 மாதமாக வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்லேயே வரல ஸோ நம்மள மாதிரி எல்லாம் வந்து எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தா தான் எடுப்போம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் கைஸ் மெயினாக அந்த வீடியோவில் வந்து சொல்ல நினச்சேன் அண்ட் எல்லாத்தையும் அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய மரணம் ஃப்ரீ யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு டெலகிராமில் ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் சீ யூ டாடா